அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவா ஒருத்தவங்க டயட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்றது இந்த ஒயிட் ரைஸ் தான். சாதாரணமா ரைஸ் எடுத்துக்கிறது நல்லதா டாக்டர்? ரைஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா தாராளமா எடுத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுலயும் நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. ஆனா ரைஸோட சேர்த்து மற்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். பட் ரைஸ் வந்து ஒதுக்கக்கூடிய ஒண்ணு இல்ல, கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா அது வந்து எப்படி எடுத்துக்கணும்ன்றத பொறுத்துதான் இருக்கு. என்ன டைப் எடுத்துக்கிறாங்க அதை பொறுத்துதான் அதோட வேல்யூ இருக்கு, நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்றது. டாக்டர், ரைஸ்ல என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு? ரைஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதை விட முக்கிய தொடர்ந்து ரைஸ் எடுத்துக்க கூடாதுன்னு இல்ல, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனா நடுவுல வந்துட்டு பிரவுன் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கணும். அப்பதான் இந்த ஆல்ரெடி சொன்ன இந்த வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணு. ரைஸ்ன்றது நம்ம சாதாரணமா ஈஸியா அவைலபிளா இருக்கிற ஒண்ணு, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு. அதுல வந்து இந்த மாதிரி ரைஸா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அதுல கிடைக்கும். டாக்டர், இந்த ரெட் ரைஸ் அப்படி இல்லைன்னா பிரவுன் ரைஸ் இது ரெண்டுமே கிடைக்காதவங்க வேற எந்த மாதிரியான ரைஸ் எடுத்துக்கலாம்? இந்த ரெட் ரைஸ் இல்லைன்னா பிரவுன் ரைஸ் கிடைக்காதவங்க சப்போஸ் அவைலபிலிட்டி இல்லைன்னா தாராளமா வந்து பார்பாயில் ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசின்றது தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா பட் அது வந்து ரெட் ரைஸ் அளவுக்கு அதுல வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்காது தான். பட் இருந்தாலும் நார்மல் ஒயிட் ரைஸை விட கண்டிப்பா அதுல இருக்கும். எப்படின்னா அதோட ப்ராசஸ் அப்படி, அதை வந்து சோக் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டீம் பண்ணி அப்புறம் காய வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஓரளவுக்கு அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் அது உள்ள ஏறிடும் அந்த புழுங்கல் அரிசிக்குள்ள. டாக்டர், புழுங்கல் அரிசியில ஒயிட் ரைஸை விட விட்டமின்ஸ் அதிகமா இருக்குமா? ஆமா, புழுங்கல் அரிசியில அந்த வைட்டமின் வேல்யூ வந்து ஒயிட் ரைஸை விட அதிகம் தான். ஆனா எல்லாத்தை விட அதிகம் வந்து இந்த ரெட் ரைஸ்ல அந்த பிரவுன் ரைஸ் எனப்படும் அந்த அந்த ரைஸ்ல தான், அதாவது அந்த கவரிங் எடுக்கப்படாத ரைஸ். அப்போ டாக்டர், ரைஸோட வெளி கவரிங்ல தான் அதிகமான ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா? கண்டிப்பா, அது மாதிரி அந்த ரைஸ்ல வந்து உள்ள இருக்க கூடியதுல மெயினா கார்போஹைட்ரேட்ஸ் தான். அந்த வெளி கவரிங்ல தான் இப்ப சொன்ன அந்த ஒயிட் பி வைட்டமின் குரூப் எல்லாமே இருக்கு. டாக்டர், கோதுமையிலயும் ரைஸ் மாதிரியே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கா? கோதுமையிலயும் அதே போலதான், எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, பி வைட்டமின்ஸ் இருக்கு, தவிர வைட்டமின் இ கே இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் இருக்கும் அதுல. இது தவிர மினரல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கோதுமையில வந்துட்டு அயன், ஜிங்க், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீஸ் இது போன்றது பல விதமான மினரல்ஸும் இருக்கு. அது ரைஸ்லயும் இருக்கு. டாக்டர், ஒரு சில பேருக்கு கோதுமை ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோதுமையில இருக்கக்கூடிய அந்த குளூட்டன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சில ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ட்ரிகர் பண்ணிடும், அது வந்து தூண்டி விட்டுரும். அதனால வந்து என்ன ஆகும்னா சீலியாக் டிசீஸ் அப்படின்றது ஒன்று ஏற்படும். அந்த சீலியாக் டிசீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து குடல்ல இருக்கக்கூடிய இந்த இன்டெஸ்டைனல் வில்லைன்னு சொல்லுவாங்க, சத்துக்களை உறிந்து கொள்ளக்கூடிய அந்த பார்ட் வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். அது அந்த இதுதான் வந்து அந்த சீலியாக் டிசீஸ் அப்படின்றதுல நடக்குது. இதை வந்து தூண்டி விடக்கூடியது இந்த குளூட்டன்றது, அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டன். ஒரு சில பேருக்கு இதை மாதிரி நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கோதுமையை அவாய்ட் பண்ணிக்கணும். கோதுமை மட்டும் இல்லை, பார்லி அந்த மாதிரி குளூட்டன் இருக்கக்கூடிய எதுவுமே அவாய்ட் பண்ணணும். டாக்டர், அப்போ ரைஸ், வீட் ரெண்டையுமே அதோட கவரிங்கோட சாப்பிடுறது தான் பெட்டர் இல்லையா? ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்றது அதோட கவரிங்கோட இருக்கக்கூடிய ரைஸ், வீட் எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாதான் வந்து இன்னும் நியூட்ரிஷனல் வேல்யூ, அதாவது சத்து பொருட்கள் வந்து நிறைய அதுல தான் இருக்கும். டாக்டர், ரைஸ் சாப்பிடுறவங்களுக்கு உங்களோட பொதுவான அட்வைஸ் என்ன டாக்டர்? பச்சரிசி எடுத்துக்க கூடியவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் நடுவில் நடுவில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். இந்த புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறவங்களும் சரி, பச்சரிசி எடுத்துக்கிறவங்களும் சரி, வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த ரெட் ரைஸ் அல்லது பிரவுன் ரைஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து நியூட்ரிஷனுக்கு ரொம்ப நல்லது. இவ்வளவு நேரமா ரைஸை பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.